காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி நாட்டு மக்களிடையே ஒற்றுமை உணர்வை மேலும் வலுப்படுத்தும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இரண்டு நாள் பயணமாக வாரணாசியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் காசி தமிழ் சங்கமத்தின் ஒரு பகுதியாக காசி விஸ்வநாதர் திருக்கோயிலில் வழிபாடு நடத்தினார். தொடர்ந்து பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய நிர்மலா சீதாராமன் பண்டைய காலத்திலிருந்தே காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே நிலவும் பிணைப்புகளை சுட்டிக்காட்டிய நிதியமைச்சர் இரு இடங்களும் அறிவாற்றல் மற்றும் ஞானம் மிகுந்த பூமி என்றார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் இந்த தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்பாட்டம் அரங்கேற்றப்பட்டது. தமிழகத்திலிருந்து காசி சென்றிருந்த மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் சிலம்பம் பறையாட்டம் ஆடி தங்களது கலைத்திறனை வெளிப்படுத்தினர். தமிழகத்தில் கார்த்திகை தீபத் திருவிழா கொண்டாடப்படுவது போல காசியிலும் ஆயிரக்கணக்கான தீபங்கள் ஏற்றி கார்த்திகை தீபம் கொண்டாடப்பட்டது. இது தொடர்பாக அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள தமது டுவிட்டர் பதிவில் கலாச்சார தலைநகரான காசியில் 5100 தீபங்கள் ஏற்றப்பட்டது ஒரு வண்ணமயமான நிகழ்வு என்று குறிப்பிட்டார். காசி தமிழ்ச் சங்கமத்தின் ஒரு பகுதியாக ராமேஸ்வரத்திலிருந்து 89 பயணிகளுடன் சிறப்பு ரயில் புறப்பட்டது. மொத்தம் 216 பயணிகளில் இவர்கள் தவிர திருச்சியில் 40 பேரும் சென்னையிலிருந்து 87 பேரும் காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்க வாரணாசி செல்கிறார்கள். காசி தமிழ்ச் சங்கமம் நிகழ்ச்சியை நடத்தி வாரணாசிக்கும் தமிழகத்திற்கும் உள்ள தொடர்பை பிரதமர் நரேந்திர மோடி புதுப்பித்துள்ளதாகவும் இது ஒரு வரலாற்றுப்பூர்வமான நிகழ்வு என்றும் மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். பொதிகை தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள சிறப்பு பேட்டியில் தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி மலரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளாா்.